ஹலோ எவ்ரிவன், திவாகர் ரவிராம், சிவாகர் ஜாப்ஸ் அண்ட் ரெடியூ வெல்கம்ஸ் யூ டு திஸ் நியூ வீடியோ. இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவே நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிறாங்க. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் தான் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த கஷ்டம் இன்னும் புரியலை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, டாப் காலேஜஸில் சேர்த்து விட சொல்லி, டொனேஷன்ஸ் கட்ட சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வற்புறுத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் டாப் காலேஜஸ் போனீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து 10 lakhs வரைக்கும் டொனேஷன் கேட்குறாங்க. ஸோ 10க்கு மேலேயும் டொனேஷன்ஸ் கேட்கக்கூடிய காலேஜஸ் இருக்குது, 10க்கு கீழேயும் டொனேஷன்ஸ் கேட்கக்கூடிய காலேஜஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த காலேஜில் படித்தா மட்டும்தான் லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாம் இந்த காலேஜில் படிச்சுட்டு வந்தவங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, எல்லாம் வேறு வேறு காலேஜில், ரொம்ப லோ லெவல் காலேஜஸில் படிச்சுட்டு வந்தவங்களாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே பெரிய லெவலில் இருக்காங்க. பட் நல்ல காலேஜ் போகணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல காலேஜ்குள்ளே போகணும் தான். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு 10 lakh ரூபா 15 lakh ரூபா டொனேஷன் கட்டி போகணுன்ற அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து டொனேஷன்ன்றது பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத விஷயமாக போயிடுச்சு. நீங்கள் நம்ம எவ்வளோ தான் கோவப்படலாம், எதுக்கு டொனேஷன் கேட்குறாங்க அப்படின்னு கோவப்படலாம், பட் அது தவிர்க்க முடியாத விஷயம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தான் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி நமக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து டொனேஷன் கட்டி தான் ஆகணும். ஸோ அதில் சில விஷயங்கள் நம்ம பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று அப்படின்னா, ஒரு ஆவரேஜாக இருக்கக்கூடிய காலேஜில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 lakhs டொனேஷன்ஸ் கேட்குறாங்க, இல்லை அது கம்மியாக கேட்குறாங்க, பட் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, இந்த காலேஜ் வந்து டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நல்ல மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க, இன்னும் 3 to 4 இயர்ஸில் இந்த காலேஜ் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு காலேஜஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரியான காலேஜஸை லிஸ்ட் அவுட் எடுத்து அந்த காலேஜஸை போய் விசிட் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப பெரிய காலேஜ், அதாவது தமிழ்நாட்டிலே பெரிய டாப் காலேஜில் மட்டும்தான் என் பையனை படிக்க வைக்கணும், அங்கே மட்டும்தான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம். ஏன்னா அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ அந்த காலேஜஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணி அந்த மாதிரியான காலேஜஸில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லை அப்படின்னா, ஸோ டாப் காலேஜ் போகிறீங்க, கம்ப்யூட்டர்ஸ் இன்ஜினியரிங்க்கு 10 lakh ரூபா டொனேஷன் சொல்கிறாங்க, அடுத்த டிபார்ட்மெண்ட் பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இருக்குது, கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, ஈசி இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன டொனேஷன், ட்ரிபிள் இ இருக்குது, ஸோ இதுக்கெல்லாம் என்ன டொனேஷன்ஸ் கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது, 3 to 5 lakhs டொனேஷன் கேட்குறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து 3 to 5 lakhs 3 to 5 lakhsனா டொனேஷன் கட்டி படித்தோம் அப்படின்னா, ஸோ ஓரளவுக்கு ஓகே. ஸோ அதுக்கு மேலே போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே அதிகம். ஸோ ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியான காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான காலேஜஸ் மட்டும்தான் அந்தளவுக்கு குவாலிட்டியான காலேஜஸ் இருக்குது. பட் நீங்கள் போய் காம்படிஷன், பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் டொனேஷன் இன்க்ரீஸ் பண்ணி விடுறீங்க. உங்களுக்கு தெரியும் பையன் எவ்வளோ தான் மார்க் வாங்குவான்னு முதலே தெரியும், பட் காலேஜுக்கு போயிருக்கவே மாட்டீங்க. பட் ரிசல்ட் வந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கு 500 பேர் 1000 பேர் போவீங்க ரிசல்ட் வந்த அன்னைக்கு. ஸோ அன்றைக்கி அவங்க அந்த கூட்டத்தை பார்த்துட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா 2 lakh 3 lakh டொனேஷன் ஏற்றிடுவாங்க. ஸோ அதுவும் போயிட்டு போகிற பேரண்ட் எல்லாமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் வேணும்பீங்க, சீட் இல்லைன்னு சொன்னால் கூட நான் எவ்வளோ 1 lakh டொனேஷன் தர ரெடியாக இருக்கேன், எனக்கு சீட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரண்ட்ஸ் தான் கேட்குறது. பசங்க வந்து அந்த இடத்துல அடம்பிடிப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டொனேஷன் ஏற்றுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும், நீங்கள் தான் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக யோசிச்சு. ஸோ எப்படி வந்து நீங்கள் டொனேஷன்றதை தவிர்க்க முடியாமல் ஆயிடுச்சு, அதான் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. டொனேஷன் இல்லாமல் நல்ல காலேஜ் கொடுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது, அப்போ உங்கள்கிட்ட மார்க் இருந்திருக்கணும். ஸோ மார்க் இல்லைன்றப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ எப்படி அந்த டொனேஷன்ஸ் ஒரு ஆவரேஜாக கட்டி நம்ம ஃபேமிலிக்கு அஃபோர்டபுளாக எப்படி நம்ம போய் ஜாயின் பண்ணுறதுன்னு தான் நீங்கள் இப்படி பார்க்கணும். ஸோ எந்த காலேஜ் தான் நல்லா க்ரோயிங் காலேஜ்னு பாருங்கள். நான் 180 கட் ஆஃபில் 2 காலேஜ் இருக்குது. ஒரு காலேஜ் வந்து டெவலப் ஆகிட்டு போகிற காலேஜ் இருக்குது, ஒரு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டு போகிற காலேஜ் இருக்குது. நீங்கள் எந்த காலேஜ் எடுக்க போகிறீங்க? அதே மாதிரி 170 கட் ஆஃப் ரேஞ்சுக்கு ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் டெவலப்பிங் காலேஜ் இருக்குது, ஒரு காலேஜ் வந்து டவுன் ஆகிட்டுருக்கக்கூடிய காலேஜ் இருக்குது. அதனால் எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்கன்றது நீங்கள் தான் நேரில் போய் பார்த்து அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய காலேஜ் போகணும், போய் அலையணும். அலையாமல் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஃபோன்லேயே இப்போ எனக்கு கால் பண்ணி கேட்குறது, அதே மாதிரி யூடியூபர்ஸ் கால் பண்ணி கேட்குறது, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே வேஸ்ட்டு. ஏன்னா இப்போ கேட்குறீங்கன்னா நான் ஒரு 5 காலேஜ் சொல்லுவேன், 5 காலேஜ் நீங்கள் நேரில் போய் தான் பார்க்கணும். கண்டிப்பாக பார்த்து நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். என்னோட முடிவை வந்து உங்களோட முடிவை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் நேரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச சாட்டிஸ்ஃபை ஆகுது எல்லாமே ஃபேக்கல்ட்டியிலேருந்து. அது ஒரு காலேஜுக்குள்ளே போனாலே தெரிஞ்சிடும் அந்த காலேஜ் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்றது தெரிஞ்சிடும். முன்னாடி ஒரு நல்ல காலேஜ் அப்படின்னா முன்னாடி இருக்க ரிசப்ஷனிஸ்ட்லேருந்து உள்ளே இருக்க பிரின்ஸிபல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டென்டிவாக இருப்பாங்க. சில காலேஜ்லாம் போனால் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டானுங்க, ஹோஸ்ட்டாக இருப்பாங்க. உங்களுக்கு பில்டிங்லாம் பார்த்தாலே தெரியும் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க.
சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா சில பில்டிங்லாம் கிராக் விட்டு போய் கிடக்கும், அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான காலேஜ்லாம் ரொம்ப டவுன் ஆகிட்டு வர காலேஜ், மேபி முன்னாடி ஒரு காலத்தில் நல்லா இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சரூபா கொடுத்து டொனேஷன் சேரணுன்ற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. அந்த எப்படி அந்த டொனேஷனை கம்மி பண்ணி அந்த டாப் காலேஜஸில் வேறு டிபார்ட்மெண்ட் ஆப்டாக இருக்குமான்றதை பாருங்கள். ஓகேவா? ஸோ ரொம்ப அதிகமான டொனேஷன்ஸ்லாம் சொன்னால் கண்டிப்பாக கொடுத்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தடுத்த லெவல் காலேஜஸ் பாருங்கள். ஏன்னா ஸோ அப்படின்றப்ப நிறைய காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. நான் கமாண்டில் பார்க்குறேன், புரியாமல் நிறைய பேர் கமாண்ட் போடுறாங்க. ஸோ இந்த இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து அந்த சார் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆவரேஜ் சேலரி என்ன சார், அதெல்லாம் யாராவது சொல்ல முடியுமா? ஒரு டிபார்ட்மெண்ட் இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுக்கிறீங்க, ஈசி எடுக்கிறீங்கன்னா எப்படி ஒரு ஆவரேஜ் சேலரின்லாம் அதுக்கு இருக்கவே இருக்காது. நீ என்ன உன்னோட நாலேஜ் என்ன, அதுக்கு தான் உனக்கு சேலரி. இப்போ நீ படித்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சேலரி கிடையாது. உன் நாலேஜ் என்ன, அந்த டிபார்ட்மெண்ட் உன் நாலேஜ் என்ன, நீ போகிற வேலையில் வந்து உன்னோட நாலேஜ் என்ன, நீ எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு சேலரியை தவிர டிபார்ட்மெண்ட்டை வச்சு உங்களுக்கு சேலரி கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு அது அந்த மாதிரி பேரண்ட்ஸையும் பேரண்ட்ஸும் தெளிவாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸும் தெளிவாக இருக்கணும். ஸோ பார்த்து காலேஜ் சூஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.